இனி அடுத்த பாசுரம். எம்பெருமான் கேட்கிறான், என்னை நீங்கள் அறிவீர்களா? எனக்கு சேவகம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகின்றதே நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது புரிந்து கொள்ள முடியாது என்றல்லவா நான் கீதையிலே சொன்னேன், ஜென்ம கர்மசமே திவ்யம் என்றல்லவா சொன்னேன். என்னுடைய பிறப்பு, என்னுடைய செயல், இவைகள் எல்லாம் அவ்வளவு எளிதில் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது என்று சொன்னேன் அல்லவா? என்னை புரிந்து கொண்டிருக்கிறேன், இது எப்படி சாத்தியம் என்று கேட்பது போல ஒரு பாவனை. உடனே இவர் சொல்லுகிறார், எங்கள் தகப்பன் மார்க்கு அம்மா அவர் குறிக்கிறார், ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள், உன் சுந்தராயம் நான் அறிவேன். எனப்பனே, உன்னுடைய அந்த சுருங்கிய தன்மை இருக்கிறது, அதையும் பெரிய தன்மை இருக்கிறது, அதையும் நான் அறிவேன் என்று நம்மாழ்வார் சொல்லியிருக்கிறார். எனவே நாங்களும் உன்னை அறிவோம். ஒரு உண்மை தெரியுமா உனக்கு? உன்னை நீ அறிய மாட்டாய், ஆனால் உன் அடியவர்களாகிய நாங்கள் அறிவோம். இது சகாதேவன் கூற்று. எனவே எம்மெருமானை, உண்மை நீரறியாவிட்டாலும் நாங்கள் அறிவோம் என்று சொன்ன உடனே, என்ன அறிவீர்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று எம்பெருமான் கேட்க, ஒருத்தி மகனாய் சிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிறானாகி தான் தீங்கி நினைந்த கருத்தை திரைப்பித்து கஞ்சன் பயிற்சியில் நிறுத்தென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்திட்டு வந்தோம் பறைதருதியாகி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ செம்பகமாய். தமிழரே, ஒருவன் ஒருத்தி என்று சொன்னால் ஒப்பற்றவன் ஒப்பற்றவள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருத்தி என்று சொன்னால் தேவகி மாத்திரம்தான். தேவகியோடு ஒப்பிடக்கூடிய ஒரு பெண் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்பதுதான் அவருடைய ஆழ் பொருள். ஏன் மண்ணு கோயில் கௌசலையுடன் மனுவையிலே வைத்தவனே என்று ஆழ்வார் அனுபவித்திருக்கிறாரே, கௌசலிக்கு ஏற்றம் இல்லையா என்று ஒரு அன்பர் கேட்டார். கௌசலிக்கு ஏற்றம் இல்லை என்ற சொல்லவில்லை. ஒருத்தி என்றால் தேவை ஒருத்தி தான். வேண்டாம், கௌசலியை பொறுத்தவரையில் விஷ்ணோகோ அர்த்தம் மகாபாகம் புத்திரம் வைஷாக வர்தனம் என்று சம்சா சர்வேஸ்வருடைய பாதை அம்சத்தைத்தான் கொடுமையாக பெற்றாலே தவிர எம்பெருமானை முழுமையாக கொடுமையாக பெற்றால் என்று வால்மீகி எழுதவில்லை. ஆனால் அந்த எம்பெருமானை அப்படியே அளித்தவள் இந்த தேவகி. தம் அற்புதம் பாலகம் அம்புஜ க்ஷணம் தாமரை கண்ணன் எம்பெருமானை அப்படியே அளித்தவராகையினாலே நோ ஒன் டு கம்பேர் எனவே ஒருத்தி என்று சொன்னால் தேவகி ஒருத்தி தான். இதுதான் ஆண்டாளுடைய திருவுள்ளம். மகனாய் மகனா என்று சொல்லும் பொழுது அவனது பிறப்பை நினைவுபடுத்துகிறார் எம்பெருமானை. உன்னுடைய பிறப்பை நீ தேவகிக்கு அறிமுகப்படுத்தினாய் நினைவிருக்கிறதா? அதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். சுதப்பா என்று ஒருவர், அவர் தவம் செய்தவர். அவருடைய தேவி கிருஷ்ணி என்று பெயர். அவர்கள் இருவருமே கழிய தவம் புரிந்தார்கள். நீ பிரத்யக்ஷன் ஆனாய், என்ன வேண்டும் என்று கேட்டாய். உன்னை போல ஒரு குழந்தை வேண்டும், உன்னை போல ஒரு குழந்தை வேண்டும், உன்னை போல ஒரு குழந்தை வேண்டும் என்று கேட்டார்கள். என்னை போல் இதில் யாரும் இல்லை, எனவே நானே அவர்களுக்கு குழந்தையாக பிறப்பது என்று முடிவு செய்கிறேன். முதலிலே எனது பிறப்பு கிருஷ்ணகர்தன் என்ற பெயருடைய அவதாரம். இரண்டாவது அதே சுத்தப்பா காஷ்யபாக வந்தார். அதே பிரஷ்னி கவிதியாக வந்தார். காசிபன் அக்னி இவர்களுக்கு உபேந்திரன் என்ற பெயரையுடைய குழந்தையாக எம்பெருமான் அவதரித்தார். அவனுக்கு உபேந்திரன் தான் பேரு. வாமனத்துவாக வாமனாகா குள்ளமாக இருந்ததனால் குள்ளன் என்று பெயர் வைத்தார்கள். அது என்னுடைய இரண்டாவது பிறப்பு.
மூன்றாவது இப்பொழுது அவதரித்திருக்கிறேன் என்று தேவகீரன் சொன்னாய் அல்லவா, ஆகவே மகனாய் சுஸ்மிகாதான் என்ற மகனாய், உபயந்தன் என்ற மகனாய், கண்ணன் என்ற மகனாய் பிறந்தவர் நீ, பொருத்தி மகனாய் பிறந்து பிறந்து என்று சொன்னவுடனே நீ பிறப்பதற்கு முன்னேயே எத்தனை மாயங்கள் செய்திருக்கிறாய், பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கைது செய்த ஐவர்கள் போரிலே அவர்களுக்கு உதவியதும் நினைத்து பார்க்க முடியாதவர்கள். எனவே உன் பிறப்பு ஒரு மாயம், பிறந்த மாயா, வளர்ந்த மாயா, பாரதம் பொருந்த மாயா, இப்படி மாயை எல்லாம் செய்து ஒருத்து மகனாய் பிறந்து என்ன செய்தாய் நாளை பார்ப்போம். ஸ்ரீ ரங்கராஜ குரு லப்தம் ஸ்ரீ ஸ்ரீநிவாச நாம்நாகம் சயசி குயசி த்ருவம் ஆச்சார்ய பிரசாதேன அப்தவான் கோபிதம் தத்விசேஷேன மகதா அத்ர த்ரமிடோ விப்ரசாதே த்ருவம். நேற்றைய தினம் ஒருத்தி மாதத்திலே ஓரிரவில் என்ற இடத்திலே நிறுத்தியிருந்தோம். ஓரிரவு என்ற தலைப்பிலே மாத்திரம் ஒரு நாள் உபன்யாசம் பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இரவு வந்ததே இல்லை. நிசீதே தமபூதே ஒரே இருட்டான். அது மாத்திரமில்லை, கிருஷ்ணபக்ஷம் அஷ்டமி திதி மந்தம் மந்தம் ஜலதராக இந்த மேகங்கள்லாம் இருக்கலையோ கொஞ்சம் இறங்கி வந்து இறங்கி வந்து ஒரே நிதானமா காத்துக்கிட்டு ஒன்றும் இல்லாம அடை மழை என்று சொல்லுவார்கள். அப்படி மழை பொழிகிற சமயத்திலே கந்தனால் அடைக்கப்பட்ட சிலையிலே சிறை கைதியான தேவகியின் சிலை சிறை கைதியான வசுதேவர் ஒன்றும் செய்ய முடியாத நிலையிலே அந்த இருத்தரையிலே என் அப்பன் அவதரித்தான். அடியேன் ஒரு கட்டுரை எழுதினேன். சாதாரணமாக ஒரு ஏழை குருவமாயிருந்தாலும் பிரசவம் என்று சொன்ன உடனே பிரசவத்திற்கு என்று ஒரு தனி அறையை ஏற்பாடு செய்வார்கள். அந்த அறையை நன்றாக சாணம் போட்டு மெழுக வைத்திருப்பார்கள். அந்த அறையிலே ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். அது மாக்கல் விளக்கு. அந்த காலத்தில் அதில் இனிப்பை எண்ணெயோ அல்லது விளக்கெண்ணையோ கொத்தி கனமான திரியை போட்டு அந்த விளக்குங்கிற சாணத்தை வச்சு அந்த விளக்கை ஒரு பறையிலே வைத்திருப்பார்கள். அந்த மஞ்சள மங்களான ஒளி இருக்கும். எந்த சமயம் பிரசவம் ஏற்படுமோ என்பதற்காக மருத்துவச்சியை கொண்டு வந்து வைத்திருப்பார்கள். உடன் ஒரு சாதாரண ஏழை வீட்டிலே பிறக்கின்ற குழந்தை பிறப்பதற்கு முன்னால் இத்தனை செய்திருந்தவர்களே அப்பனே அவதரித்தபொழுது இருத்தார்களா கைவிலங்கு பூட்டியதான் கைவிலங்கு பூட்டிய தந்தை யாரும் உதவிக்கு இல்லை. என் அப்பனே அப்படிப்பட்ட ஒரு இரவு உன் கதையை கேட்கின்ற யார் வாழ்க்கையிலும் வரக்கூடாதனா ஓரிரவு உன் ஒருவனால் சமாளிக்க முடிந்தது. பதினால்தான் அது என் தகப்பனார் சொல்வார் ராத்திரி 12 மணிக்கு திருவாரூர் மனதே அழுவார். என் அப்பனே காராஞ்சரகத்தில் அவதாரம் பண்ணேடா ஓரிரவு. அப்படி பிறந்த உடனேயே ஒளித்து வளர இருக்கம்தான் என்னதானே உனக்கு அழிவு என்று கேள்விப்பட்டல்லவா எத்தனையும் செய்திருக்கிறாய். நான் உன் பக்கத்திலேயே இல்லையடா, எங்கோ தொலைவாக போய்விடுகிறேன் என்று ஒளித்து. மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்பெருமான் 4 திருக்கரங்களோடு ஒரு திருக்கரத்தில் சங்கம், ஒரு திருக்கரத்திலே சக்கரம், ஒரு திருக்கரத்திலே தாமரை, ஒரு திருக்கரத்திலே கதை, சர்வ ஆபரண பூஜிதனாய் திருமுடியோடு கூட சாட்சாத் சர்வேஸ்வரன்
அப்படியே அவதரித்தான். ஊக்கிட்டு போவையாங்க தேவகி அழுகிறார். என் அப்பனே நீ இப்படி வந்திருக்கிறாயே, நமக்கு அந்த என்ன செய்வோம், பயமாக இருக்கிறது. எனக்காக ஒரு காரியம் பண்ணு, உன்னுடைய திருவாரி திருச்செங்கை இவைகளை எல்லாம் மறைச்சுக்கோ என்று சொன்ன உடனே நான்கு கரங்களோடு கூடிய அவன் ஒழித்து அவைகளை ஒழித்து இரண்டு கரங்களோடு சாதாரண குழந்தையாக இருந்தான். ஒழித்து வளர ஒருத்தி மகனாய் ஒருத்தி யாருங்க, முதல்ல ஒரு ஒருத்தி, இப்ப இன்னொரு ஒருத்தி. முதல் ஒருத்தி தேவகி, இரண்டாவது ஒருத்தி யசோதை. இந்த அந்த ஒருத்தி பெரியவளா, இந்த ஒருத்தி பெரியவளா, இப்படி ஒரு பட்டி மண்டபம். தேவகி உயர்ந்தவன் தான் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் அழுகையும் தொழுகையும் அஞ்சிப்புக்கும் அந்நோக்கும் இவையெல்லாம் யசோதை அனுபவித்தாலே தவிர இவைகளை அனுபவிக்கும் பேரு தேவகி பெற்றவன் இல்லை. எம்பெருமானை அளித்தவள் என்று ஒரு கட்டி மாத்திரம்தான் உண்டே தவிர எம்பெருமானின் திருவிளையாளர்களை எல்லாம் ரசித்து ரசித்து அனுபவித்த ஒரே பிரகிருதி உண்டு என்று சொன்னார் யசோதை தான். அதனால்தான் பெரியார் பார்த்தார், யசோதை பண்ண பாகியம் யார் பண்ணிருப்பான், உலகத்தில் நானே வேஷம் போடக்கூடாது, யார் யாரோ வேஷம் போடுறாரு, நான் யசோதையா வேஷம் போட்டு என் அப்பனுடைய வேலையை தான் அனுபவிக்கிறோம். ரொம்ப அற்புதமான பாத்திரங்கள் வகுப்பு நடத்தினோம், 46 வாரம் நடத்தினோம், இன்னும் முடியல. எம்பெருமான் ஓடி வந்து புறம் புல்கினான், பெரியார் முதுக கட்டின்றான். பெரியார் எழுதுவார் அப்படி என் கேள்வி கேட்டார், ஏண்டப்பா ஏன் முதுக கட்டின்ற? சாதாரணமா குழந்தைகள் தாத்தா வந்து முதுக கட்டுகிறத வழக்கம் அப்படின்னு எல்லா உபன்யாசர்களும் சொன்னான். அது பிராகிருதமான குழந்தைகள், இவன் அப்ராகிருதமான தெய்வம் இல்லையா, இவன் போய் முதுக கட்டின்றான், ஏன் கட்டின்தான். ஆழ்வார் யசோதை நிலையிலே இருந்து அந்த நிலையிலே பாசனங்களை ஏற்றுகிறார். எம்பெருமான் நினைக்கிறான், நாம் எதிரே சென்று கலர்நடை ஏற்று அவரை அணைத்துக் கொண்டான், இந்த நடையிலே மயங்கி போய் ஆழ்வார்கள் பாசனங்கள் அருளாமல் இருந்து விடுவார் என்று பயந்து புறமாக சென்று ஆழ்வாரை கட்டிக் கொண்டாராம். என்னே அனுபவம், எம்பெருமான் பிறந்த மேனியோடு ஆழ்வாரை அணைத்துக் கொண்டார். இது என்ன விசேஷம் என்றார் ஒருவர், எம்பெருமான் சொல்கிறாராம் மனத்துக்குள்ளே, ஆழ்வாருக்கும் எனக்கும் 100 அளவு கூட பேதம் இல்லை, இப்படி அடைக்கிற ஒரே தெய்வம் என் கண்ணன் தான். ஏற்கனவே அடி என் சொன்னது மாதிரி இந்த ஒரு பாசனம் 1 மாசம் உபன்யாசம் போகிறவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர கருக்கிட நாகி எம்பெருமான் எங்கோ வளர்ந்து கொண்டு நிற்கிறார். எனக்கு அந்த வெட்டிவிடுவேன் இல்லை, குழந்தைகளை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்து ஆயன்பாடுக்கு எத்தனை பேரை அனுப்பினான், போதனையை அனுப்பினான், சகலாதுரை அனுப்பினான், தேனுராதுரை அனுப்பினான், கிருணாவர்த்தன் காற்று வடிவத்தில் அவன் அனுப்பினான், அகாதுரனை அனுப்பினான், பகாதுரனை அனுப்பினான். அப்பப்பா ஒருவன் பாக்கி இல்லை, எல்லாரையும் அனுப்பியிருக்கான். அத்தனை பேரையும் அவன் அனுப்பினான், கம்சன் தான் அனுப்பினான். எம்பெருமான் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கான், விட்டுற வேண்டியதானே. பகைமை உணர்வு உள்ளத்திலே வந்து விடுமேயானால் அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து விடுமேயானால் தர்ஷனுக்கு நிகழ்க்கு அம்சம்தான். ஒழித்து உணர தரிக்கலாகி தான் தேங்கி நுழைந்தான், இவனை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே அவதரித்த கண்ணன் தீங்கு நினையாமல் இருக்க
இவரே தேங்கையை நினைத்தானாம். ஒரு பழமொழி சொல்லுவார்கள், நினைக்க தனக்கு. ஒருவன் ஒன்றை நினைப்பானேயானால் அது அவனுக்குத்தான் போய் சேரும். அதனால் நினைப்பதெல்லாம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். எம்மிதமான் கண்ணன் வாழ்வதை பொறுக்க மாட்டாத கம்சன் அதை கீழே நினைந்தார். எம்மிதமான் கண்ணனை அழிக்க வேண்டும் என்பதற்காக பல தீங்குகளை எல்லாம் செய்தவனாகிய அந்த கம்சன் கருத்தை பிழைத்திருக்கு. அவன் எண்ணத்தை நீ நினைப்பது தவறு. எப்பொழுதோ அசரீதி தேவகையினுடைய திருமண ஊர்வலத்தின் பொழுது தேவகையின் எட்டாவது குழந்தை உனக்கு யமன் என்று சொல்லியதோ அதில் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? அந்த வார்த்தை பொய்யாகாது. அதை புரிந்து கொள்ளாத ஒரு மனையான அதனை தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பது. அப்பா கம்சா, நினைக்கிறது தவறுடா. நான் உனக்கு யமன் என்று எழுதிவிட்ட பிறகு மாற்ற முடியுமா? அவை அவருடைய எண்ணம் இருக்கிறது. நெருப்பென்றால் என்றால் நெடுமாலே, நெடுமாலேங்கிற வார்த்தை ஒரு அருமையான வார்த்தை. அப்பனே, உன்னுடைய மாயங்களை என்னவென்று சொல்லுவது? உன்னை நினைத்து 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 அவன் செத்தான். இது என்ன வேடிக்கை? ஆசையினாக உட்காரணும் போறானா? அந்த ஆசனத்துக்கு தான் எம்பெருமான் இருப்பானு பயமா? குஞ்சானா சாப்பிடணும்ட்டு சாதத்தை கையில் எடுக்கிறானா? ஐயோ இதுக்குள்ள இருப்பானான்னு பயமா? தீர்த்தத்தை சாப்பிட்டா பயம், எதை பார்த்தாலும் பயம். பயத்துக்கு காரணம் என்ன? அவன் வயிற்றிலே இருந்த நெருப்பு, நெருப்பு அந்த பகைமை. நெருப்பெண் அறிந்த நெடுமாளே, அப்படிப்பட்ட மாதவனான எம்பெருமானே, உன்னை அறுத்தித்து வந்தோம். நாங்கள் வந்தோம், பக்தர்களாகிய நாங்கள் வந்தோம், அறுத்தித்து வந்தோம். உன்னுடைய கல்யாண குணங்களை எல்லாம் பாடிக்கொண்டு வந்தோம். உன்னுடைய பெயர்களை எல்லாம் பாடிக்கொண்டு வந்தோம், அறுத்தித்து வந்தோம். உன்னை புகழ்வதற்காகவும் சுப்பிரமணம் பாடுவதற்காகவுமே வந்தோம். அதை தருதையாகில் எங்கள் விண்ணப்பத்தை நீ நிறைவேற்றுவதாக வார்த்தை கொடுப்பாயானால் நாங்கள் எதையுமே கேட்க மாட்டோம். யாமந்த காரியம் உனக்கு தெரியும். பெரிய உண்மைகள் சர்வேஸ்வரன் இந்த உலகத்தில் எந்த ஜீவனையும் வெறுமனே படைப்பதில்லை. அந்த ஜீவன் எப்படியாவது மகனத் கைங்கரிலே ஈடுபட வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டுதான் நம்மை அனுப்புகிறான். ஆகவே நாம் அவனிடம் கேட்க வேண்டியது எதுவுமே இல்லை. தனியார் தினமா நம்ம கேட்கிறோம், அத்தே யஜமானோக்கியம் இஷ்டகாமிய சித்தம் இதெல்லாம் போட்டு என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் போட்டு. ஆனால் ரொம்ப நல்ல வருஷவா எதையுமே கேட்கறது இல்லை. அப்படியே வரதான், எனக்கு ஏதாவது நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நான் என்ன கேட்பேன் தெரியுமா அப்படின்னு நான் சொல்லப்படா. இங்கே ஆழ்வார் குணசேகரர் ஒரு அனுபவத்தை வெளியிடுறார். ஏ பிரபு, ஆஸ்தா கர்மே வசம் இக்கையே நைவ காமோபோகே எத்யத் பவ்யம் பவது பகவன் பூர்வ கர்மானோர் ரூபம் ஏதத் பிராப்தியம் நம்ம பகுமதம் ஜன்ம ஜன்மாந்தரேது தத் பவாம்போருகைதா நிச்சல பக்தரஸ்து. அப்படியே எனக்கு தர்மத்தில் என்ன கிடையாதுடா, எனக்கு தர்மம்னு என்னன்னே தெரியாதுடா, பணம் சேர்க்கணும்னு ஆசை கிடையாதுடா. அகர்ம நிஷ்டோஸ்மி எனக்கு ஆத்ம தேவி பல தர்மம் வைக்கிறார். பக்திமான் தேசம் போடுறேன்டா, பக்திக்கு தேசம் போடுறா, சத்தியமா சொல்ல உண்மையான பக்தி இல்லடா. இப்போ திரளாது அகிஞ்சனதா, எனக்குன்னு கை முதல் எதுவுமே கிடையாது. நீயா அனுகிரகம் பண்ணணும். இதே ஆழ்வார் அனுபவிக்கிறார்.
இறந்துரை பதுண்டுவாதி அமனை நிரத்தமா பரம் தரும் திருக்குறிப்பில் வைத்ததாயில் மண்ணுழு பரந்த சிந்தை ஒன்று நின்று நின்ன பனத பங்கயம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே பழையதாயில் கொடுக்கணும்னு உனக்கு என்ன மிருந்ததுன்னா என்ன கொடுக்கணும் தெரியுமாடாப்பா திருத்தக்க செல்வமும் செல்வம் தக்க செல்வம் திருத்தக்க செல்வம் நாமெல்லாம் கேட்கறது செல்வம் வாழ்வை நடத்துவதற்கு தேவையான பொருளாதாரம் தக்க செல்வம் என்ன தெரியுமா பாவத்தை இங்கத்திற்கு என்னென்ன வேண்டுமோ அவைகளை எல்லாம் உபகரிப்பதற்காக கொடுக்கப்படுகின்ற செல்வம் இருக்கிறதே அது தக்க செல்வம் திருத்தக்க செல்வம் என்ன தெரியுமா இந்த ஜீவன் இந்த சரீரத்தை விட்டு கிளம்பின பிற்பாடும் கூட இந்த ஜீவனுக்கு ஒரு மரியாதை இருக்கின்ற அந்த கைங்கரியி எந்தவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதிலே அவனுக்கு நிகழ் அவனே என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த செல்வம் இருக்கிறது அல்லவா திருத்தக்க செல்வமும் அது மட்டும் இல்ல யாவது ஜீவன் யாவது தேவகமும் உனக்கு அறியவனாக இருக்க வேண்டும் என் தேவ பெருமாளே இந்த சரீரம் உள்ள வரையில் சரீரத்தில் ஆத்மா இருக்கும் வரையில் உனது புகழை பாட வேண்டும் உனது பெருமையை பாட வேண்டும் உன்னை பாடுவது தவிர வேறு வேலை எங்களுக்கு கிடையாது தேவகமும் யாம் பாடி யாரா அப்படின்னு கேட்டா ரேவாதிராஜனுடைய அடிமை எதுக்குதா வந்த அவனுக்கு கைங்கரியம் பண்ணதற்கும் அவன் வந்து நீ யாருதான் என்ன கைங்கரியம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறியா என் அப்பனே என்னால் வாசிக்க கைங்கரியம் பண்ண முடியும்டா அதனாலே மனசா வாக்கா மனசினால் வாக்கினால் செயலினால் கைங்கரியம் பண்ண வேண்டும் அதை நாங்கள் பாடி திரும்ப திரும்ப அதை தான் கேட்போம் வருத்தமும் இருந்து எத்தனையோ பிறவைகளிலே உன்னை பாடுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிட்டா அந்த வாய்ப்பை எல்லாம் கேட்டு இப்பொழுது அனுபவிக்கிறோம் வருத்தமும் தீர்ந்து நாங்கள் இந்த மாளிகை நோன்பு இருக்கிறதே அதை மகிழ்ந்து கொண்டாட வேண்டும் என் அப்பனே அதற்கு எங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த நிலையான உனக்கு கைங்கரியம் பண்ணுவதை அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள் என் பெருமான் என்ன அழைத்தான் அடுத்த பாசுரத்திலே காண்போம்.